பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாம்பழம் கேசரி செய்யலாம். மாம்பழம் கேசரி செய்யறதுக்காக தேவையான பொருள்கள் அரை கப்பு மாம்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அரை கப்பு மேங்கோ மிக்ஸி பண்ணி அரை கப்பு எடுத்திருக்கிறேன். மேங்கோ பியூரி ஒரு கப்பு ரவை, இது வறுத்த ரவை எடுத்திருக்கிறேன். சுகரு 1.5 கப்பு சுகரு, நெய் ஒரு 5-6 ஸ்பூனு நெய், ஃபுட்டு கலர் எல்லோ கலர் எடுத்திருக்கிறேன், திராட்சை, முந்திரி 2 கிராமு, இது ஆப்ஷனல், ஏலக்கி பவுடர் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூனு நெய் போட்டுட்டு இருக்கிறேன். முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரி போட்டுட்டு இருக்கிறேன். முந்திரி கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆன பிறகு திராட்சை போட்டுக்கலாம். இப்போ திராட்சை போட்டுக்கலாம். பாருங்க, முந்திரி திராட்சை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்துல இதை எடுத்துடலாம். அதே கடாயில இன்னும் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். ரவை போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய்யில நல்லா இருக்கும். இன்னொரு கேஸில் 1:3 தண்ணி சூடு பண்ண வச்சிருக்கிறேன். பாருங்க, அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்டு இருக்கேன். ஃபுட் கலர் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு தட்டை மூடிட்டு வேக வைக்கலாம். பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் சீனி போட்டுட்டு இருக்கிற, சுகர் போட்டுட்டு இருக்கிற, 1.5 கப்பு சுகரு, இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 கிராம் சேர்த்துட்டு இருக்கிற, இது ஆப்ஷனல். மாம்பழம் பீஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மாம்பழத்தையும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். மேங்கோ பியூரியும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். மிக்சி கழுவிருக்கிற கொஞ்சோண்டு தண்ணியும் இதில் சேர்த்துட்டு இருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு கலரு. இப்போ இதை தட்டு மூடிட்டு இன்னும் 2 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி திராட்சை போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் 1 நிமிஷத்துக்காக தட்டு மூடிட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துருக்கிறேன். மேலே கொஞ்சம் கார்னிஷுக்காக முந்திரி திராட்சை போட்டிருக்கிறேன். மாம்பழம் கேசரி ரெடி.